அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் உஷா நந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், கே கே நகர், சென்னை. இனியவு இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய விஷயங்களை பார்த்துட்டே வரேங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது, நிறைய பேர் வந்து இந்த மழம் கழிக்கிறது அப்படிங்கிறதுனாலே ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்குறோம். நிறைய பேர்த்துக்கு என்ன இருக்குன்னா, அந்த மோஷன் போகிற இடத்துல அரிப்பு இருக்குது, அந்த இடத்துல வீக்கம் இருக்குது, பூச்சிக்கடி இருக்குது. அதே மாதிரி மலம் வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் மோஷனாகவே போயிட்டுருக்கு, சாப்பிட்டோன்னே மோஷன் போகுது, இல்லைன்னா வந்து ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு தடவை தான் மோஷன் போகுது, மலம் கட்டுது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மலம் கழிக்கிறதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதற்கான தீர்வுகள் என்ன, மூணு முக்கியமான பிரச்சனையை தான் நம்ம இன்றைக்கி அட்ரஸ் பண்ண போகிறோம். அதற்கான தீர்வை பற்றியும் நம்ம பேச போகிறோம். இப்போது மழம் கழிக்கிறதுல முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பூச்சி தொந்தரவு இல்லைங்களா, நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறோம். குழந்தைங்க தான் முதல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க, ஆனால் இன்றைக்கி பெரியவங்களுக்குமே அந்த பிரச்சனை அதிகமாக இருக்குது. ஸோ யாருக்கு வந்து இந்த மாதிரியான மலத்தில் வந்து பூச்சி தொந்தரவு இருக்கும், ஆசன வாயில் ஒரு அரிப்பு இருந்துக்கிட்டே இருக்குது, அது இரவு நேரத்தில் ரொம்ப அரிப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க, வேர்ம் இன்ஃபெஸ்டேஷன் இருக்கிறவங்களுக்கு என்ன காரணத்தினால இது வரலாம்? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்மக்கிட்ட நிறைய அவேர்னஸ் வந்துருச்சு. என்ன அவேர்னஸ்னா, நிறைய பச்சையான காய்கறிகள் சாப்பிட்ணும், கீரைகள் சாப்பிட்ணும், அந்த அவேர்னஸ் நம்மக்கிட்ட நிறையா இருக்கு. ஆனால் அந்த அவேர்னஸோட பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி எந்த காய்கறியிலையுமே எந்த கீரையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பூச்சிக்கொல்லி மருந்து அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இல்லாமல் கிடையாது. அதே மாதிரி கண்டாமினேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா காய்கறிகள்லையும் கீரைகள்லையும் பார்த்திங்கன்னா சுகாதாரமற்ற நிலையில் தான் நமக்கு கிடைக்குது. அப்போது நம்ம அதை ப்ராப்பராக க்ளீன் பண்ணாமல் ஒரு வேளை பச்சை காய்கறிகளாகவோ இல்லை அரை வேக்காடாகவோ நம்ம சில விஷயங்களை எடுத்துக்கும் பொழுது இந்த மாதிரி பூச்சி தொந்தரவு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாமிசம் சரியாக சமைக்கப்படாமல் எடுத்துக்கும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. அடுத்து இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் வரோம், அப்போ கை கழுவிட்டு சாப்பிடணுங்கிறது அவசரத்தில் மறந்துடுவோம். இதுவும் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் ஸ்நாக்ஸ் சாப்பிடும்பொழுது, சாக்லேட் சாப்பிடும்பொழுது, பிஸ்கட் சாப்பிடும்பொழுது, அந்த மாதிரி காலகட்டத்தில் கூட ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கிறத நம்ம எஜுகேட் பண்ணணும், சொல்லித்தரணும். அந்த மாதிரி காலகட்டத்தில் தான் இந்த மாதிரி பூச்சிகள் அதிகமாக உற்பத்தி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கூடவே பார்த்தீங்கன்னா இந்த பூச்சியெல்லாம் இருக்கும் பொழுது வேறு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும், எப்போ பார்த்தாலும் ஒரு டயர்ட்னஸ் இருந்துக்கிட்டே இருக்குங்க, மோஷன் போகிற இடத்துல ஒரு அரிப்பு இருக்கும், குறிப்பாக இரவு நேரத்தில் ரொம்ப ஒரு அரிப்பு இருக்கும். அதே மாதிரி நம்ம உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப கம்மியாகிடும், இம்யூன் சிஸ்டம் வந்து கம்மியாகிடும். அப்போ சீக்கிரம் சீக்கிரம் நமக்கு ஒரு பிரச்சனை வந்து சளி வருது, தோல் பிரச்சனை வருது, இந்த மாதிரியான விஷயங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இரும்பு சத்து குறைபாடும் அதிகமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடியவங்க சிம்பிளான ஒரு விஷயம், சும்மா சும்மா பூச்சி மாத்திரை வாங்கி 6 மாதத்துக்கு சாப்பிடணும், 3 மாதத்துக்கு ஒரு தடவை சாப்பிடணும், கண்டிப்பாக 3 மாதத்திற்கு ஒரு முறை பேதி எடுக்கணும். ஆனால் பூச்சிக்கடி வராமையே தடுக்கிறதுக்கு ஒரு உணவு முறை இருக்குது. ஒரு 48 டேஸ் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்ம சுண்டை வற்றல் இருக்கு இல்லைங்களா, உப்பு இல்லாத சுண்டை வற்றல் இன்றைக்கி கடைகளில் கிடைக்குது, அதை வாங்கி நல்ல நேரில் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. ரெகுலராக மத்தியான நேரத்தில் 1 ஸ்பூன் சுண்டை வற்றல் நல்லா பொடி பண்ணி எடுத்து அந்த பொடியை வந்து மோரில் கலந்து தொடர்ச்சியாக ஒரு 48 டேஸ் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் லூஸ் டூல்ஸ் போற மாதிரி இருக்கும், மோஷன் போற மாதிரி இருக்கும், ஆனா உங்க குடல்ல இருக்கக்கூடிய அத்தனை பூச்சிகளும் வெளியேறிடும். அதுக்கப்புறம் நீங்க சாப்பிடக்கூடிய உணவு முழுமையா உடல்ல சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் என்னங்க, ஊட்டச்சத்து குறைபாடும் நோய் எதிர்ப்பு ஆற்றலும், நமக்கு ஊட்டச்சத்து குறைபாடும் வராது, நோய் எதிர்ப்பு ஆற்றலும் மேன்மைப்படும். இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நமக்கு இருக்கக்கூடிய மலக்கட்டு, கான்ஸ்டிபேஷன். இன்றைக்கி இந்த கான்ஸ்டிபேஷனுங்கிறவங்க இல்லாதவங்களே இல்லைன்னு சொல்லலாம், என்றைக்காவது ஒரு நாள் நம்ம கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்போம். ஏன்னா இன்றைக்கி காலை முதல் உணவு என்னவாக இருக்கோ அதுதான் நாளைக்கு காலையில் வெளிப்படும். இன்றைக்கி காலையில் நம்ம மேக்ஸிமம் பீப்புளுக்கு வந்து என்ன மாதிரியான உணவு முறை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சோன்னா ஒரு டீ பிஸ்கட் சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி நமக்கு இருக்குது. ஸோ இது வந்து நாளைக்கு காலையில் வெளியே வெளிப்படுமா? கண்டிப்பாக மோஷனாக வெளிப்படாது, மலக்கட்டாகத்தான் இருக்கும். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க, டாக்டர்
டாக்டர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது தான் எனக்கு டைட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் ஃப்ரீயாக போயிடும் அப்படிம்பாங்க. அதுக்கு ரீசனே இது தான். ஸோ காலை முதல் உணவு, இப்போ ஒரு நீங்கள் ஒரு பவுல் நிறைய ஒரு பப்பாளி பழம் சாப்பிட்ருக்கீங்க, நாளைக்கு காலையில் உங்கள் மோஷன் எப்படி கலகலன்னு வெளிப்படும் பாருங்களேன். ஸோ அதனால் காலை உணவு, முதல் உணவு ரொம்ப ரொம்ப முக்கியம், அடுத்த நாள் காலையில் முழுமையாக மழம் வெளியேறதுக்கு. அப்போ இந்த மாதிரி மலக்கட்டு இருக்கும்போது என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு நீர் காய்கறி நீங்கள் சேர்த்துக்கணும். ஒரு பூஷணிக்காய், இல்லைனா வந்து ஒரு சுரக்காய், பீர்க்கங்காய், புடலங்காய், இந்த மாதிரி ஒரு நீர் காய்கறி சேர்த்துக்கணும். இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே மாதிரி புரோட்டீன், புரதம் அதிகமாக சேர்த்துருக்கணும். அதில் இருக்கக்கூடிய சாலிபிள் அண்ட் இன்சாலிபிள் ஃபைபர்ஸ் வந்து மழத்தை வந்து லூஸ் ஆக்கி கொடுக்கும். அதே அந்த பல்கியாக மோஷனை மாற்றக்கூடிய தன்மை அதுக்கு தான் இருக்குது. ஸோ நிறைய கீரைகள் அதிகமாக சேர்த்துக்கிறது. கண்டிப்பாக ஒரு 15 minutes அது வாக் போகணும். வாக்கிங் இல்லை அப்படின்னு சொன்னால் உங்கள் குடலினுடைய மூமெண்ட்டே ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும். ஸோ காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு டம்ளர் வெந்நீர் குடிச்சிட்டு நல்ல ஒரு 15 minutes வாக் பண்ணி பாருங்களேன். நிச்சயமாக அவங்க மோஷன் ஃப்ரீயாக இருக்குங்க. ட்ரை மட்டும் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, இரவு நேரங்களில் இந்த மலக்கட்டு தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்குது, உணவு முறையை மாற்றி அமிச்சிட்டேன் அப்படிங்கும் பொழுதும் கூட நம்ம கொஞ்சம் மருந்துகளை நாடி போகலாம். அந்த மாதிரி சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருந்து வந்து திரிபலாச்சூரணம். ஒரு ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். இரவு நேரத்தில் ஹாட் வாட்டரில் கலந்து நீங்கள் குடிக்கலாம். ஸ்டார்ட் வித் ஒரு அரை ஸ்பூனில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகணும்னு தோணுச்சுன்னா ஒரு ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு சூரணம் கேட்டிங்கன்னா பொன் ஆவாரை சூரணம். ஸோ யாரெல்லாம் உடல் ரொம்ப பருமனாக இருக்குது, மலக்கட்டும் இருக்கோ, அவங்க வந்து பொன் ஆவாரை சூரணம் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து அதை வந்து ரெகுலராக தண்ணியில் சுடுதண்ணியில் கலந்து இரவு நேரங்களில் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள், ஒன்று வந்து மலக்கட்டு, இன்னொன்று வந்து பூச்சி தொந்தரவு, மூணாவது விஷயம் மலம் கழியறது, அடிக்கடி மோஷன் போயிட்டே இருக்கிறது, சாப்பிட்டோன்னே மோஷன் போகிறது. இதற்கான காரணம் உங்கள் மண்ணீரல் ஸ்பிளீன் செயல்திறன் குறைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி அடிக்கடி மோஷன் போயிட்டே இருக்குது, ஒரு இடத்துக்கு போகிறோம் திடீர்னு என்ன காரணம்னே தெரில மோஷன் போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு டம்ளர் மோரில் ஹாஃப் எலுமிச்சை பழம் புழிஞ்சு குடிச்சிங்க அப்படின்னு சொன்னாலே அந்த மோஷன் நின்று போயிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த அடிக்கடி மோஷன் போற கம்ப்ளைண்ட் ஒரு 2-3 நாள் சரியான பிறகு மண்ணீரலை வலுப்படுத்தக்கூடிய உணவுகள் நீங்க எடுத்துக்கணும். அதுக்கு சிறந்த மருந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி சாறு தான். ஸோ தோல் சீவிட்டு இஞ்சியை தட்டி சாறு எடுத்து கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுட்டு மேலே இருக்கக்கூடிய தெளிவை மட்டும் எடுத்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்து அது கூட அரை ஸ்பூன் தேன் கலந்து வெந்நீர்ல குடிச்சிட்டு வாங்க. வெது வெதுப்பான நீர்ல காலை எம்டி ஸ்டொமக்ல ஒரு 5 days எடுத்துக்கோங்க. இதனால உங்க மண்ணீரல் வலுப்படும். ஸோ இந்த 3 விஷயங்களை நம்ம அட்ரஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மலம் கழிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பல நோய்களுக்கு இதுதான் அடிப்படையான காரணம்ங்கிறதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.